அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் இவால். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். சீமன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024 இந்தியா ஃபுல்லாக கொடுக்குற பேன் இந்தியா ஸ்காலர்ஷிப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்காலர்ஷிப் சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக சொல்லலாம். இனி அடுத்ததாக வாரம் 3-4 ஸ்காலர்ஷிப் பற்றின வீடியோஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யோசிக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் கொடுக்கிற ஸ்காலர்ஷிப் எல்லாம் உங்களுக்கு செர்டன் பீரியட் தான் இருக்கும். அதாவது குறிப்பிட்ட டேஸ்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணலாம், அந்த ஸ்காலர்ஷிப் போயிடும். நிறைய பெற்றோரும் மாணவர்களும் ஸ்காலர்ஷிப் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணி கேக்குறீங்க, மெசேஜ் பண்ணி கேக்குறீங்க ஸ்காலர்ஷிப் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்காலர்ஷிப்பும் வெரி வெரி லிமிட்டட் டைம் தான். நிறைய பெனிஃபிட்ஸை கொண்ட ஸ்காலர்ஷிப் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குதுன்னா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப உறுதுணையா இருக்கும்னு சொல்லலாம். நிறைய மாணவர்கள் இந்த டாப் மோஸ்ட் கம்பெனில இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி பிளேஸ் ஆயிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா 150 மாணவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்கிற ஸ்காலர்ஷிப். நான் காலேஜ் படிக்கும்போது ஒன் ஆஃப் த டைம்ஸ் நானும் இந்த ஸ்காலர்ஷிப்பில் ஒரு ஸ்காலர் அப்படிங்கிறத பெருமையோட சொல்லிக்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்காலர்ஷிப் மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸ் எனக்கும் கிடைச்சிருந்தது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கட்டாயம் அனைத்து மாணவர்களும் அப்ளை பண்ண வேண்டிய ஸ்காலர்ஷிப். ஒரு சில எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதாவது நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், ஃபினான்ஷியலி புவர், ஃபினான்ஷியலி வெல், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் தொடர்ந்து ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம தரப்போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இந்த சீமன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் மிக மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, நார்மலாக இருக்க ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் வெறுமனா நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படிங்க தருவாங்க, இல்லைனா வந்து வேற ஏதாவது மென்டர்ஷிப் அந்த மாதிரியான சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் இது வந்து பெரிய எம்என்சி அப்படிங்கிறனால நிறைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கும் இது இல்லாமல் மெக்கட்ரானிக்ஸ் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் இன்டர்ன்ஷிப், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் ட்ரைனிங் சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை இவங்களே ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த ஸ்காலராக நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து இவங்களே கொடுத்துருவாங்கன்னு சொல்லாமல் நீங்கள் வெறிய எந்த கம்பெனிஸில் போய் இன்டர்ன்ஷிப் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜெர்மன் மெக்கட்ரானிக்ஸ் ட்ரைனிங்கிறது ரொம்ப செலவு பண்ணி நம்ம வந்து ஆன்லைனில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மெக்கட்ரானிக்ஸ் ட்ரைனிங்கை இவங்க இந்த ஸ்காலர்ஸ்க்கு ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை என்னென்ன பார்க்கலாம். ஸோ சீமன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் எம்பவரிங் த ஃபியூச்சர், அப்ளிகேஷன் டு சீமன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25 ஆர் நவ் ஓப்பன். இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத அப்ளை பண்ணும். இது ஸ்டெப் ஒன்லேருந்து என் ஸ்டெப் வரைக்கும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் விலாவாரியாக உங்களுக்காக விளக்கி சொல்கிறேன். ஸோ பொறுமையாக வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, தி சீமன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இஸ் அ யூனிக் ப்ரோக்ராம் வித் அ 4-year ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பிளான் டு ஃபோஸ்டர் யுவர் யங் டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2013 வருஷம் வெறும் 20 மாணவர்களை வச்சு தொடங்கப்பட்ட இந்த ஸ்காலர்ஷிப்பு 11 வருஷங்களாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1635 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக 27 ஸ்டேட்ஸ்லேருந்து 137 காலேஜில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை இவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நமக்கு என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, 4-year ஸ்காலர்ஷிப். சார் ஸ்காலர்ஷிப்னு சொல்கிறீங்களே எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, 30,000 ருபீஸ் வந்து நெட் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து கிரெடிட் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமும் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டீஸு, நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணி அந்த விஷயத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனிமேல் நிறைய அவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கட்டாயமாக இங்கே நோட் பண்ணோம். இன்னைக்கு இன்டர்ன்ஷிப் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் செலவு பண்ணி ஃபீஸ் பே பண்ணி இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கி காலேஜில் கொடுத்து கிரெடிட்ஸ் அப்படிங்கிறத வாங்குறாங்க. பட் இந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது இவங்களாவே உங்களுக்கு ஃப்ரீயாக மும்பையில் அலோவ் பண்ணி கொடுக்குறாங்க, பெங்களூரில் கொடுக்குறாங்க, நிறைய ஆல் இந்தியா ஃபுல்லாக கொடுக்கறனால மாணவர்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. அக்காமடேஷன், ஸ்டே, ஃபுட்டு, ட்ராவல் எல்லாமே பண்ணி கொடுத்து இன்டர்ன்ஷிப்பு இவங்களே வந்து டாப் மோஸ்ட் கம்பெனியாக இருக்க சீமன்ஸ் அண்ட் இவங்களோட அதர் சிஸ்டர் கம்பெனிஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க.
இது இல்லாமல் மெக்கட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு பிரபலமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மெக்கட்ரானிக்ஸ்ங்கிறது த மச் இம்பார்ட்டன்ட் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற சொல்லலாம். சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் தான் வந்து ஒரு இன்டர்வியூவில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு கார்பரேட் கம்பெனியில் நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் விஷயங்களை உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்குது இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், அதுவும் இவங்களே கொடுத்துட்றாங்க. ப்ராஜெக்ட்ஸுங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நிறைய மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சீமன்ஸ் கம்பெனியில் இருக்க பெரிய பெரிய மேனேஜர்ஸ் அண்ட் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிற கார்பரேட் எம்ப்ளாயீஸ் வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி ப்ராஜெக்ட்ஸையும் ரெடி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறனால ப்ராஜெக்ட்டும் நீங்கள் இங்கிருந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். இது இல்லாமல் மென்டர்ஷிப் டூ எக்கனாமிக்லி டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்ட்ராங் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஃபாலோவிங் ஜெர்மன் டியூவல் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மென்டர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக ஒரு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான சப்போர்ட் அவங்களுக்கு எஜுகேஷன் சைடு அண்ட் தென் ஃபேமிலி சைடு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மென்டர்ஷிப்பும் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணுங்க. இன்னுமே இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னென்ன, என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது இப்போ அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்த விஷயத்துக்கு வரும்போது இது வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ். அண்ட் தென் ரொம்ப மிக முக்கியமான விஷயம், இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கு கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் அரசு பொறியியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் எலிஜிபிளுங்க. ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% ரொம்ப எஃபிஷியண்டான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நிறைய இருக்கு, நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம், அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு அதிகபட்ச லைக்கை கொடுங்க. இதுக்கு வர லைக்ஸை பொறுத்து தான் அனைத்து மாணவர்களும் அப்ளை பண்ற மாதிரியான ஸ்காலர்ஷிப் வீடியோ கூடிய விரைவில் நம்ம தருவோம், சரிங்களா? ஃபைன். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த ஒரு பெரிய லெவல்ல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது கிடையாது. அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவனாக இருந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பிலோ 2 lakhs இருந்தால் உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் அப்ளை பண்ணும்போது ஒரு சில கிரிட்டீரியா அப்படிங்கிறது சொல்கிறாங்க, அது என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து அடுத்ததான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பாஸ்ட் இயர்ஸில் இங்கே இந்த ஸ்காலர்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஓகே, ஸ்காலர்ஸ் எந்தெந்த ஊர்லேருந்து இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறது இங்கே இருக்க கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா, எல்லா இடமே இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இனி கீழே வந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்காலர்ஷிப்போட ஹைலைட்ஸ் என்னென்ன? ஆனுவல் ஸ்காலர்ஷிப் காம்ப்ரைசஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ், உங்களோட டியூஷன் ஃபீஸ் எவ்வளவோ அதை வந்து அவங்களே பே பண்ணிடுவாங்க, பில்லு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஆக்சுவலி இது 42,000-45,000 வரைக்கும், இது 40,000 வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது லிமிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 30,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா ரிமைனிங் 10,000 வந்து உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபீஸ், அலோவன்ஸ் ஃபார் புக் ஃபீஸ் இவங்களே கொடுத்துருவாங்க, ஸ்டேஷனரி ஃபீஸு, ஹாஸ்டல், அடிஷ்னல் கிளாஸஸ், எல்லாத்துக்குமான ஃபீஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. இவங்க எங்கேயுமே இந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணல. இது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்காலர்ஷிப் நான் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அமௌண்ட் அவங்க கொடுத்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு இன்டர்ன்ஷிப்போட சீமன்ஸ் கம்பெனியில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அதர் மல்டிநேஷனல் கம்பெனிஸில் இவங்களே வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரியர் இல்லாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் அரியர் இல்லாமல் தான் இயர்லி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸ்காலர்ஷிப் வாங்கினதுக்கப்புறமா காலேஜில் போய் சரியாக படிக்கலாம், ஸ்காலர்ஷிப் தரமாட்டாங்க. அரியர் இல்லாமல் நீங்கள் படிக்கணுங்கிறது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வித் 50% ரிசர்வேஷன் ஃபார் கேர்ள்ஸ், கேர்ள்ஸ்க்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைக்கும். ஸோ கேர்ள்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிடுங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை இவங்க அப்ளை பண்ண அலோவ் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பேஸ், எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அலௌடு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. நிறைய பேர் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் எதுக்கு எடுத்தோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பெரிய லெவல் ட்ரீம் கம்பெனி, எம்என்சி கம்பெனி, சேலரி பேக்கேஜும் ஹியூஜாக இருக்கும், எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். வேறு எந்த ஒரு கம்பெனிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக்கல்க்கான எலக்ட்ரானிக்ஸ்க்கும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வரும், IEEE டிபார்ட்மெண்ட் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர் ஸ்பெஷலைசேஷனும் வரும், ஏடிஎஸ், சிஎஸ், பிஎஸ்,
கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாணவர்கள் எல்லாருமே இது கீழே வரனால எல்லாரும் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன்னா அது சப் டிபார்ட்மெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம், பட் ஒரு சில பயோடெக் டிபார்ட்மெண்ட்ஸ் சுத்தமாகவே அலோவ் பண்ண மாட்டாங்க, சிவில் இன்ஜினியரிங் சுத்தமாகவே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கம்பெனி எது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை தயாரிக்குதோ அந்த இன்ஜினியர்ஸை மட்டும் எடுத்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள மேபி அவங்க கம்பெனி கூட உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அதுக்கடுத்தா ஏஜ் கட்டாயமாக வந்து 20 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் 10th வந்து 60% எடுத்தால் போதும், 12th வந்து 50% அப்படிங்கிறது நீங்கள் ஓவராலாக எடுத்து பிசிஎம் அதாவது கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது 120 மேலே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனுவல் இன்கம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய மார்க் எடுத்து பெரிய டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபேமிலி இன்கம்ங்கிறது 2 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்பு நீங்கள் எலிஜிபிள். இப்போ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா சொல்லியாச்சு, இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லியாச்சு. இப்போ அப்ளிகேஷனோட ஸ்டெப் 1லேருந்து ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் இருக்க ப்ராசஸ் என்னங்கிறத பார்த்தலாம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நம்ம இப்போ பார்த்தலாம். ஸோ நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் இதை ஓப்பன் பண்ண உடனே, அதாவது இந்த வெப்சைட்டை வந்து நான் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த நேரம் அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ளை நவ் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அது என்ன டேப் அப்படிங்கிறத நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும், நேம் கொடுத்துருங்க, மிடில் நேம் கொடுத்துருங்க, லாஸ்ட் நேம் இன்ஷியில் கொடுத்துருங்க, ஃபுல் நேம் என்னங்கிறது இங்கே மென்ஷன் ஆயிரும், மேல் ஃபீமேல் அல்ல அதர்ஸ் நீங்கள் மேலாக இருந்தால் மேல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஏஜ் என்னங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மொபைல் நம்பருக்கு ஃபோன் வரும், ஃபோன் மூலமாக உங்களை இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, நிறையா ப்ராசஸ் இதில் இன்க்ளூட் ஆகும், எடுத்தோடனே ஸ்காலர்ஷிப் கொடுத்துட மாட்டாங்க. அல்டர்னேட் மோட் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இமெயில் ஐடி என்னென்னு கொடுங்க, அல்டர்னேட் இமெயில் ஐடி என்னென்னு கொடுத்துருங்க, என்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வரீங்க, என்ன சிட்டியில் வரீங்க, என்ன ஸ்டேட்னா தமிழ்நாடுங்கிறனால தமிழ்நாடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணனே ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்தவொடனே நான் வந்து வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தனா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபேமிலி டீடைல்ஸ், அப்பா பேர் என்ன, அப்பா என்ன வேலை செய்கிறாரு, அம்மா பேர் என்ன, அம்மா என்ன வேலை செய்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுங்க, ஃபேமிலி இன்கம் எவ்வளோ, 1 லட்சமா 2 லட்சமா 2 லட்சத்துக்கு உள்ள இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்களே, 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணும். இந்த ஸ்காலர்ஷிப்பில் எடுத்தோடனே எங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு எப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் பெரிய லெவலில் காசு இருந்துட்டு பெரிய லெவலில் நல்ல வீடு நல்ல விஷயங்கள் இருக்கும்போது காரு பைக்கெலாம் இருந்தாலும் தரமாட்டாங்க, பக்கத்தில் வந்து நிறையா பேர்த்துட்டு விசாரிச்சுட்டு தான் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு அப்ரூவல் சைனே போடுவாங்க. ஸோ இதுக்காகவே தனியாக ஒரு டீம் ஒதுக்கி இந்த ஸ்காலர்ஷிப் டீம் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. நிறையாவே ஃபினான்ஷியலி புவராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது கொடுக்குறாங்க. பிகாஸ் இந்த ஸ்காலர்ஷிப் ஒன்று உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா லைஃப்பில் கட்டாயமாக நீங்கள் சக்ஸஸ் தான் ஆவீங்க. இன்றைக்கி நிறையா மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு பெரிய லெவலில் பொசிஷனில் இருக்காங்க, நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இதுக்கடுத்து தான் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தவொடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து உங்களோட அகாடமிக் டீடைல்ஸ், 10th என்ன பெர்சன்டேஜ் எடுத்தீங்க, 12th என்ன பெர்சன்டேஜ், அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட மார்க், இங்கே வந்து JEE மெயின்ஸ் ஆர் அட்வான்ஸ்டு எக்ஸாமோட பெர்சன்டேஜ். இது வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறையா பேர் இந்த JEE எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ மினிமம் பெர்சன்டேஜ் டு குவாலிஃபை இஸ் 40%. அப்ளிகன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ப்ளீஸ் புட் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கோர், தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்காலர்ஷிப்க்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கும் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் விலக்கு, நீங்கள் வந்து உங்களோட 12th பெர்சன்டேஜை போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா அடுத்ததான் உங்களோட காலேஜ் டீடைல். இப்போ ஏன் இந்த வீடியோ நம்ம கொடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணோம், நீங்கள் என்ன காலேஜ் வந்திருக்கீங்க, இன்ஜினியரிங் காலேஜ்னு கவர்மெண்ட் காலேஜ் பேர், அது இன்ஸ்டியூட் ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டானு, கவர்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும், இன்ஸ்டியூட்டோட ஃபோன் நம்பர், காலேஜோட டெலிஃபோன் ஃபோன் நம்பர் இல்லைனா வந்து மொபைல் நம்பர் வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கும் அதை கொடுங்க, இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ் உங்கள் காலேஜ் அட்ரஸ், என்ன பிரான்ச் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளோ, காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க, டு யூ ஹேவ் எனி அதர் ஸ்காலர்ஷிப், வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்குறீங்களா, தயவு செஞ்சுங்க நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் வாங்கினா போதும், 7-8 ஸ்காலர்ஷிப்லாம் வாங்க ட்ரை பண்ணாதீங்க. கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்கினது திருப்பி நீங்கள் பே பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கும்போது பாண்டு பேப்பரில் சைன் வாங்கிடுவாங்க, உண்மையாகவே நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் தான் வாங்குறீங்களா இல்லை இது இல்லாமல் வேறு ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களான்னு கேட்பாங்க. நான் வேறு எதுவும் வாங்கலேன்னு சொல்லி தான் நீங்கள் கையெழுத்து போடுவீங்க, வேறு ஏதாவது வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் மேபி உங்கள் ஃப்ரெண்டு கூட யாராவது போட்டு கொடுத்துடலாம், இல்லைனா வேறு யாராவது மூலியமாக உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பெரிய சிக்கல். ஸோ ஸ்காலர்ஷிப் வாங்குற மாதிரி இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தோம்னா அரசாங்க ஸ்காலர்ஷிப் இதில் இன்க்ளூட் ஆகாது, முதல் ஃபஸ்ட் கிராஜுவேட் வராது, பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வராது, 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அப்ளை பண்ணிடாதீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்காலர்ஷிப் தேவைங்கிற மாணவர்கள் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் சரிங்களா. ஸோ மற்ற மாணவர்கள் எல்லாருமே இதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா. இது இல்லாமல் ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் வேறு அப்ளை பண்ணியிருக்கேன் சார் இன்னும் வரல அப்படின்னா
ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கையில் வாங்கினா மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும், அதெல்லாமே ப்ராக்ரஸில் தான் இருக்குன்னா இதையும் நீங்கள் ப்ராக்ரஸ்க்கு வைங்க. ஸோ அதனால் இங்கே எஸ் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க வேணாம். சார் நான் ஒரு 20 ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், பரவாயில்ல உங்களுக்கு எதுவும் இன்னும் வரல, ஏதாவது வாங்கினீங்கன்னா மட்டும் இதை எஸ் பட்டனை கொடுங்க. எஸ் பட்டனை கொடுத்தவொடனே அந்த ஸ்காலர்ஷிப் பேர் என்னன்னு வரும், அந்த யார் அந்த ஸ்காலர்ஷிப் தராங்கன்னு அப்படிங்கிறது வரும், எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வரும், அது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இதோட உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் முடிச்சது. இது ரிவ்யூ ஃபைனலாக நீங்கள் டிக்ளரேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக் சிம்பிள் வரும், அதோட நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் ஒரு அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று வரும், அந்த அப்ளிகேஷன் ஐடி வந்துச்சுன்னா நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம், இதோட அப்ளிகேஷன் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எப்போ சார் கூப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க, நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் அப்ளை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் ஆகட்டும், மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கவர்மெண்ட் காலேஜே இல்லைனாலும் கூட இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க, கவர்மெண்ட் காலேஜ் மாணவர்களுக்கு இது போய் சேரட்டும். ப்ரைவேட் காலேஜ் வீடியோ அடுத்தடுத்து நான் தரேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை கட்டாயமாக நான் தருவோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்போட அடுத்த ப்ராக்ரஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு 1.5 மந்த்ஸ் அப்படிங்கிறது சாலிடாக இதுக்கு டிலே ஆகிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் இனிஷியல் அவங்க வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் தருவாங்க. அந்த மெயிலுக்கு அப்புறமா உங்களுக்கு டெலிஃபோனிக் கால் வரும், அதாவது கால் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தோம்னா அந்த டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன மாணவர்களாத்தையும் நேரடியாக பெங்களூர் ஆர் மும்பை இந்த ரெண்டு லொக்கேஷனுக்கு அவங்களே செலவு பண்ணி உங்களை வர சொல்லுவாங்க, அவங்களே எல்லா செலவும் பார்த்துப்பாங்க. பேரண்ட்ஸோடு நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் ஒன்று எழுதணும், அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும், அதையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டாஃப் அனுப்பி செக் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம், அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நிச்சயம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வரும், மெயில் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஃபோன் கால் செய்து அன்னோ நம்பர்லேருந்து வந்தாலும் எடுத்து பேசுங்க. நிறைய மாணவர்கள் ஃபோன் எடுத்து பேசாமல் மெயிலை செக் பண்ணாமல் அந்த ஸ்காலர்ஷிப் தவற விட்டுருக்காங்க, நீங்கள் யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ அஃபீஷியலாக செலக்ட் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட் இயரில் லேப்டாப் அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க படிக்கிறதுக்கு, நீங்கள் எதுவும் லேப்டாப் வாங்க தேவையில்லை. ஸோ இதெல்லாமே ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துடும், ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், வேறொரு வீடியோவில் வேறொரு ஸ்காலர்ஷிப் பற்றி பேசுகிற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர், பாய்.